வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டான பாசிப்பருப்பு பர்பி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்து வெல்லம் வச்சு நான் இதை பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வந்து சுகர் கூட போட்டு பண்ணலாம். இது பாயத்த பருப்பும் வெல்லமும் சேர்ந்தால் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் வெல்லம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். வாங்க, இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் வந்ததை பாருங்கள், இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு பைத்தம்பருப்பை வந்து போட்டிருக்கேன். இந்த பைத்தம்பருப்பு வந்து நல்லா வாசனையோட நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கலாம். நான் இப்போ வறுத்துட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குது பைத்தம்பருப்பு. இப்போ இது வந்து ஆறின உடனே நம்ம வந்து அரைச்சி பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ நான் வந்து இதை மிக்ஸி ஜாரில் மாற்றுறேன். ஆறினவுடனே நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம். நான் வந்து அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பைத்தம்பருப்பு ஆறினவுடனே நான் இந்த மாதிரி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த குறக்குறப்பும் கொஞ்சம் இருக்கும். இந்த ஸ்டேஜில் அதே அளவுக்கு நம்ம எவ்வளோ பைத்தம்பருப்பு எடுத்தோமோ அதே அளவு. ஒருவேளை உங்களுக்கு ஸ்வீட் வந்து கூட கம்மி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வெள்ளத்தையும் இந்த பவுடரோடையும் சேர்த்து சுற்றிட்டு வந்துடுவோம். இப்போ நான் வெள்ளத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு பொடிச்சிருக்கேன். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும், நம்ம இதை வந்து சலிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக வந்து கப்பியெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பால் தேவைப்படும் நமக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். நான் வந்து இது ஒரு கப் வந்து ஆற வச்ச பால் தான், காய்ச்சின பால். நீங்கள் பச்சை பால், பாக்கெட் பால், பசும்பால் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து கலக்கி வச்சுருக்கேன். அடுத்து வந்து இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் விட்டுருக்கேன். இந்த நெய் உருகினோடனே நம்ம இந்த கரைச்சி வச்சதை தூக்கி இதில் கொட்டிடலாம். இப்போ நெய் உருகிடுச்சு, நம்ம இந்த விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இனிமேல் இதை கட்டிப்படாமல் நல்லா வந்து நம்ம கலரிக்கிட்டே இருக்கலாம். நல்லா வந்து கெட்டியாக அல்வா மாதிரி ஆற அளவுக்கு நம்ம இதை கிளறிக்கலாம். நம்ம இதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இது இந்த அளவுக்கு இருக்குது. இதில் இந்த நெய்யெல்லாம் நல்லா உள்ளே இழுத்து இந்த அல்வாவெல்லாம் தாண்டி வரும். கிளறும் போதே நல்ல ஒரு வாசனை அடிக்கும். ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம் கூட இந்த பைத்தம்பருப்பு. நம்ம நார்மலாக பைத்தம்பருப்பில் வந்து பாயசம் பண்ணுவோம், அடுத்து பார்த்திங்கன்னா அசோக அல்வா பண்ணுவோம். இது வந்து ஒரு பர்பி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நல்லா வந்து கிளறுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட ஸ்வீட் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம எப்படி மடித்தாலும் இப்படி பொட்டலம் மடிக்கிற மாதிரி ஒரு இது நான் ஸ்டிக்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து உடனே ஒட்டாமல் இருக்குது. நம்ம நார்மல் பாத்திரத்தில் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து மடிக்கிற மாதிரி வரும், நல்லா மடிக்கிற மாதிரி வரும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் காமிக்கிறேன். நம்மளோட ஸ்வீட் வந்து தயாராகிடுச்சு. நம்ம விட்டு நெய்யில் கொஞ்சம் வெளில வர பார்க்குது. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து இதில் கலர் பவுடர் எதுவுமே நான் சேர்க்கலை. நீங்கள் சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்டை வந்து நம்ம இதில் கொட்டிக்கலாம். நல்லா வந்து நம்ம தட்டி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நான் கொட்டிட்டேன். அடுத்தது வந்து முந்திரி பருப்பை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் இதில் வந்து கேசரிப்பு இது கூட போடலாம், குங்குமப்பூ கூட போடலாம். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை ஆறினோடனே பீஸ் போட்டு காமிக்கிறேன். நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம வந்து கோடு மட்டும் போட்டு வச்சிடலாம். இப்போ எடுக்க முடியாது, கொஞ்சம் ஆறுனா தான் நல்லா வரும், எடுக்கிறதுக்கு வரும். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது. நான் பீஸ் போட்டுட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்,
நம்மளோட பைத்தன் பருப்பு பர்பி வந்து தயாராகிடுச்சு. ரொம்ப கொதிக்குது, இல்லைன்னா இப்போ நான் உங்களுக்கு பீஸ் எடுத்து காமிச்சிருவேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டு கூட. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.